ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தும்மல் அடிக்கடி வரும், அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லுவோம். காலையில ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகும், ஒரு தும்மல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அந்த தும்மல் வந்து விடாது. முக்கியமா இந்த சைனஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த தும்மல் வந்து அடிக்கடி வரும். இது வறட்டு இருமல் மாதிரியே இருக்கக்கூடிய தும்மலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். லைட்டா ஒரு இருமல் ஸ்டார்ட் ஆயிட்டு கண்டினியூஸா அடிச்சு தள்ளிரும். இது நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருக்கும், பல வேலைகளை வந்து கெடுக்கும். சோ இப்படிப்பட்ட இந்த அடுக்கு தும்மல் வந்து சரியாகிறதுக்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடி வந்து பண்ணலாம், எது பண்ணா உடனே வந்து இந்த அடுக்கு தும்மல் வந்து சரியாகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அடுக்கு தும்மல் இருக்க பல பேரும் டேப்லெட், டானிக் இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாலும் அந்த குடிக்கிற நேரத்துக்கு தற்காலிகமா மட்டுமே வந்து நிவாரணம் கொடுக்குமே தவிர ஒரு லாங் லைஃபுக்கு இது சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த தொற்று மறுபடியும் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு இயற்கை முறையில நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா நம்ம வீடுகள்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை இதுல இருந்து நிவாரணம் தரதுக்கு உங்களுக்கு உதவும். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அடுக்கு தும்மல் உங்களுக்கு வருது வர ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் குடிக்க வேண்டியது சுக்கு மல்லி காஃபி. இன்னைக்கு நிறைய பவுடர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சுக்கு மல்லி காஃபி அப்படின்னு. சோ அது வந்து நீங்க ட்ரை பண்றதோட வீட்லயே வந்து சுக்கு மல்லி தட்டி பொடி பண்ணி வச்சு குடிச்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும், தும்மல் உடனே வந்து நிக்கும். நீங்க ரெண்டு மூணு நாள் நீங்க கண்டினியூஸா வந்து காலையில வெறும் விதத்துல இந்த சுக்கு மல்லி காஃபி குடிச்சீங்கனாலே இருமல் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும், உங்களுக்கு அந்த தும்மல் வந்து வரவே வராது. சோ இதை நீங்க ஒரு மூணு நாள்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். காலையில வெறும் விதத்துல சுக்கு மல்லி காஃபி வந்து குடிக்கலாம். இது நிறைய பேத்துக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு ரெமெடி. இது நிறைய பேத்துக்கு வந்து கவனத்துல வராம இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை சுக்கு மல்லி காஃபி குடிக்கிற பல பேரை இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா அடுக்கு தும்மலுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் வந்து சொல்லிக்கிறேன். சோ இது தவிர என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, தாலிசபத்திரி கஷாயம் வச்சு நீங்க குடிக்கலாம். தாலிசபத்திரி இலைகள் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, நீங்க அதை வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். இல்ல பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னாலும் சோ அதையும் வந்து கஷாயம் முறையில வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த அடுக்கு தும்மல இருந்து உங்களால விடுபட முடியும். இல்ல இது ரெண்டும் எனக்கு ஒத்து வரல, வேற ஏதாச்சும் ரெமிடிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகு கஷாயம் நார்மலா குடிக்கலாம். ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, அதை தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிங்க. இப்படி குடிச்சீங்கனாலும் தும்மல்ல இருந்து உங்களால விடுபட முடியும். ரன்னிங் நோஸ் என்ன சொல்லப்படும், இந்த மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையும் கூட உங்களுக்கு வந்து சரியாகும். அப்படி இல்லைன்னா நார்மலா சுக்கு மிளகு திப்பிலி கஷாயம் வச்சும் நீங்க குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்டுல நம்ம காலையில குடிச்சிட்டு வந்தாலே போதும், இந்த தும்மல்ல இருந்து உங்களால எளிமையா விடுபட முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த மருந்துகள் எடுத்தும் கேட்காத இந்த அடுக்கு தும்மலோட பிரச்சனை இந்த மருந்துகளால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல்லைக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.